Hello guys, welcome and welcome to my channel. My name is Lavanya, my channel name is Laya Madrasi. If you are watching this is my first time, no, this is my first video. So, if you want to subscribe to our channel, you can tap the bell icon on the side of the bell icon. Then, if you want to see the fresh videos, you will get a notification. In this video, we will talk about Biotic and BioKelp shampoo review and conditioner review. If you want to watch the video, subscribe and continue to skip the video. Then you will get a complete review. Okay, this shampoo, I know how to know the actor Jayam Ravi. He has seen his wife's Instagram story. This is the hair fall prevent and stop. Okay, we have a hair fall. Try பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் நான் இந்த ஷாம்பு மட்டும் தான் வாங்கலாம்னு இருந்தேன் ஸ்டோருக்கும் போனே ஸ்டோர்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த ஷாம்பூல வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் லைக் சிகக்காய் அது மாதிரிலாம் இருக்குது அதனால நீங்க இதோட கண்டிஷனரோட சேர்த்து யூஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு dry ஆகாதுன்னு சொன்னாங்க நான் நினைச்சேன் ஓகே ஷாம்பூலாம் ஷைனிங்கா தான் இருக்கும் இவங்க வந்து சேல்ஸ் பண்றதுக்காக அது மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதக்கா நான் வந்து கண்டிஷனர் வந்து அப்புறமா வாங்கிக்கிறேன் இப்போ வந்து ஷாம்பு மட்டும் வாங்குறேன்ட்டு இதோட MRP பாத்தீங்கன்னா 159 for 190 ml க்கு இருந்துச்சு நான் வாங்கி இது ஒரு 2 weeks ட்ரை பண்ணினேன் 2 weeks வந்து எனக்கு இதுல என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுனா ஃபர்ஸ்ட் நான் ப்ராப்ளம்ஸ் சொல்லிடுறேன் கொஞ்சம் முடிய ஃப்ரிசி ஆக்குச்சு அவங்க அப்பவே சொன்னாங்க இது ஃப்ரிசி ஆக்குங்க முடியன்ட்டு ஃப்ரிசி ஆக்குச்சு கொஞ்சம் ஸ்கால்ப் ட்ரை ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பட் இட் வர்க்ஸ் இது என்னோட ஹேர் ஃபால 90% குறைச்சிருச்சு இப்போ எனக்கு முன்ன மாதிரிலாம் ஹேர் ஃபால் இல்லவே இல்லை என்னோட ஸ்கால்ப் வந்து கொஞ்சம் ஆயிலின்றதுனால நான் வந்து நிறைய நான் இப்போ நார்மல் ஷாம்பு வாங்கினேன்னா நிறைய போட்டு குளிப்பேன் எனக்கு ஒரு ரெண்டு வாட்டி குளிச்சாதான் குளிச்ச மாதிரி இருக்குமே ஆனால் இது வந்து இதில் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் சைஸ் நீங்கள் ஷாம்பு எடுத்தீங்கனாலே போதும் ஒரு வாஷ் நம்ம க்ளீனாக பண்ணிடலாம் ஆயில் எக்ஸஸ் ஆயிலை எடுத்துருது உங்களோட நேச்சுரல் ஆயிலை இது அப்படியே தான் ப்ரிவெண்ட் பண்ணுது எல்லா ஆயில்ஸையும் எடுத்துடல இந்த ஷாம்பூவோட பேக்கேஜிங்கில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அ டெர்மட்டாலஜி டெஸ்டட் பிராண்டு கெமிக்கல் ஃப்ரீ 100% பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்னு போட்டிருக்காங்க பட் 100% எந்த ப்ராடக்ட்லையுமே கெமிக்கல் இல்லாமல் இருக்காது ஏன்னா இதை ப்ரிசர்வ் பண்ணுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக அதில் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ரிசர்வ் பண்ண முடியும் பட் இதில் வந்து சல்ஃபேட்ஸ் அண்ட் பேரபின்ஸ் எதுவுமே இல்லை அது மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இது வந்து க்ரூவல்ட்டி ஃப்ரீ ப்ராடக்ட் அண்ட் இந்தியன் மேட்ன்றதுனால நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதில் வந்து எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எனக்கு எதுவும் இல்லை அண்ட் இந்த ப்ராடக்டில் போட்டிருக்கிறது என்னென்னா இன்டென்ஸ் ஹேர் க்ரோத்துன்னு போட்டிருக்காங்க பட் எனக்கு ஹேர் க்ரோத்லாம் எதுவும் ஆனால் மாதிரி தெரியல என் ஹேர் ஃபாலை வந்து இது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கு எனக்கு ரொம்ப முடி கொட்டலை கண்ட்ரோல்டாக இருக்குது நான் இப்போ நான் நார்மலாக சீப்பு போட்டு தலை வாரினேன்னா ஒரு 4 to 5 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஹேர் தான் வருது அதே மாதிரி இது கூட நான் நிறைய ஹேர் பேக்ஸும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதனாலேயும் ரிசல்ட்ஸ் கொடுக்குது இந்த ப்ராடக்ட் மட்டும்னாலே எனக்கு ஹேர் ஃபால் இல்லைன்றது கிடையாது இது கூட நான் ஹேர் பேக்ஸும் நிறைய எடுத்துட்ருக்கேன் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது இம்பார்ட்டன்ட் என்னென்னா ரிச் நரிஷிங் ஷாம்பு கிளென்சர்ஸ் ஹேர் அண்ட் கிவ் 4 times ஃபாஸ்டர் க்ரோத்துன் இருக்கு எனக்கு அது மாதிரி யூஸ் பண்ண எந்த க்ரோத்தும் தெரியல அண்ட் கிவ்ஸ் அ ஹெல்த்தி ஹேர் ஷைன்னு போட்டிருக்கேன் எனக்கு நேச்சுரல் ஷைன் என்னோட நேச்சுரல் ஷைன் இருக்கு எக்ஸ்ட்ரா ஷைன் எதுவுமே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கிடைக்கல சாஃப்ட்டும் ஆகலை என் ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக தான் இருக்குது ஓகே இந்த ஷாம்பூல என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னா நீம் பாக்ஸ் தீசு ஃப்ளவர் ரிதா ஃப்ரூட் ரிங்ராஜ் அண்ட் நான் படித்த வரைக்கும் பியூரிஃபைடு வாட்டர் இது மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன் அண்ட் இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டே வந்து கம்மியாக தான் போட்டிருக்காங்க ஃபுல் கம்ப்ளீட் லிஸ்ட் எதுலேயுமே போடலை அட் த சேம் டைம் இதெல்லாம் வந்து நம்ம ஹேருக்கு நல்லதான்னு பார்த்தீங்கன்னா நீம் நீம் நல்லது நீம் பாக் போட்டிருக்காங்க அது ரொம்ப நல்லது உங்கள் ஹேரில் வந்து ஃபங்கஸ் வந்து எடுத்துடும் அட் த சேம் டைம் ரிங்ராஜ் இந்த பிரிங்ராஜ் பற்றி எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குதுங்க நான் இவ்வளோ நாள் பிரிங்ராஜ்னா என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இப்போ அமேசான் காட்டில் இருக்கிற அரியவங்கை மூலிகைன்ட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அண்ட் பார்த்தா இது நம்ம ஊரில் இருக்க கரிசலாங்கனி தான் எல்லா டிவி ஆடில் பார்த்திங்கன்னா இதில் எடுத்தாலும் பிரிங்ராஜ் எல்லா ஷாம்பூவில் பிரிங்ராஜ் கண்டிஷ்னரில் பிரிங்ராஜ் ஆயிலில் பிரிங்ராஜ் எல்லாத்துலேயுமே இருக்குது பட் அது பிரிங்ராஜ்னா அது ஒரு நேச்சுரல் இந்தியன் பேஸ்ட் இது தான் நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஓகே இந்தியாவிலேயே ரொம்ப அரிய வகை ஹேர்பல் போல் இருக்குது
அதுதான் எதுக்கு எடுத்தாலும் நம்ம பிரிங்கராஜ் போடுறாங்கன்ட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம கரிசலாங்கலி தான், அதை நம்ம இன்டேக்கும் பண்ணிக்கலாம், நம்ம பாடிக்கு அவ்வளோ நல்லது. ரீதா ஃப்ரூட் இஸ் நாட் ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு பூந்தி கொட்டை இருக்குல்ல அதை தான் போட்டிருக்காங்க, அண்ட் சம் அதர் இன்க்ரீடியன்ஸ். மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் மென்ஷனே பண்ணல. கண்டிப்பாக இது கெமிக்கல் ஃப்ரீ கிடையாது. இதோட கலர் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு தெரியுங்களா, ப்ளூ கலரில் இருக்குது. ப்ளூ கலர்னாலே கண்டிப்பாக இதில் மென்ஷன் பண்ணி, இப்போ எனக்கு தெரிஞ்சு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸில் எதுலையுமே நேச்சுரல் ப்ளூ கலர் கிடையாது, கண்டிப்பாக இதில் கெமிக்கல்ஸ் இருக்குது. பட் இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் ஹர்பல் ஸ்மெல் தான் இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் குளித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டாக இந்த கண்டிஷ்னர் பற்றி பார்க்க போதும். இது அதோட வேலையை பண்ணுதானா எனக்கு தெரியல தான் சொல்லணும் நான். பிகாஸ் இந்த ஷாம்பு போட்டு, வெறும் ஷாம்பு போட்டு நான் குளித்ததுக்கும் இந்த கண்டிஷ்னர் போட்டு குளித்ததுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. வெறும் ஷாம்பு போட்டு குளிக்கும் போது ஃப்ரிஸியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருக்குது, அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் எனக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. இது நீங்கள் வாங்கிறதுக்கு நம்ம உங்களோட பெஸ்ட் கண்டிஷ்னரே நீங்கள் இது கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் தான் நான் சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் ஃபார் 180 ml, நல்ல ப்ரைஸ் தான். பட் இதோட வேலையை பண்ணுதானா இல்லை, நான் கொஞ்சம் சோம்பேறி, என்னோடய வேலையினா கொஞ்சமாக தான் பண்ணுவேன்ற மாதிரி தான் இருக்குது. ஓ, இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸோட கன்சிஸ்டன்சி அண்ட் பேக்கேஜிங் பார்த்துலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பயோ கெல்ப் ஷாம்பு, பேக்கேஜிங் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன்னா லீக் ப்ரூஃப் பேக்கேஜிங், நம்ம என்ன பண்ணாலும் இதில் இருக்கிற ப்ராடக்ட் என்ன கவுத்து போட்டிங்கன்னா கூட, ஒழுங்காக கவர் பண்ணிட்டு கவுத்து போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ப்ராடக்ட் லீக் ஆகாது. ஒரு ட்விஸ்ட் டைப் கேப் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட ஓப்பனர். நான் இது ஃபர்ஸ்ட் போர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஒரு ப்ளூவிஷ் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது இதோட ஷாம்பு. பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர் வந்து இப்படி ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வயசில் நம்ம ஒரு குட்டி குட்டி பால்ஸ் இருக்கும், அது தண்ணியில் போட்டால் பெருசாக ஆகும்ல, அதை வந்து அரைச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியோ நிற்கவே மாட்டேங்குது ஒரு இடத்துல. இப்போ நம்ம இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் அட்வான்டேஜஸ் சொல்கிறேன். இது வந்து எல்லா ஆன்லைன் ஷாப்ஸ்லேயும் கிடைக்குது அண்ட் லோக்கல் ஸ்டோர்ஸில் கூட கிடைக்குது, லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட். நான் நியர்பை ஷாப்ஸில் கூட வாங்கினேன், சரவணா ஸ்டோர்ஸில் கூட கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பேக்கேஜிங், இதோட நீட் பேக்கேஜிங், கெமிக்கல் ஃப்ரீ, டெர்மட்டாலஜி டெஸ்டட் ப்ராடக்ட். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஏன்னா வேஸ்ட்டாக நம்ம 300-400 ஒரு ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு, இது மாதிரி நீங்கள் எப்போவுமே சின்ன பேக்கேஜ் வாங்கி ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஹேருக்கு அது செட் ஆகுதான்ட்டு. அதுக்கப்புறம் செட் ஆச்சுன்னா நீங்கள் பெரிய பேக்கேஜ்க்கு மாற்றிக்கோங்க. அட் த சேம் டைம் இதோட அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். இதோட பொட்டானிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஆனால் எனக்கு இது எந்த சைட் எஃபெக்ட்ஸும் தரல. இந்த கண்டிஷ்னர் பற்றி டிஸ்அட்வான்டேஜஸ் தான், இது கண்டிஷ்னரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். எனக்கு இந்த கண்டிஷ்னர் பிடிக்கல, நான் இதுக்கு ஒரு 2 points கூட தரமாட்டேன். அண்ட் இந்த செல்லக்குட்டிக்கு நான் வந்து 4.5 ரேட்டிங்ஸ் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் உங்களோட ஹேர் ரொம்ப ஆயிலியான ஹேர்னால் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப்னால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், வேணான்னு சொல்லலை. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் ஆயில் பண்ணி உங்கள் ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டு என் ஹேர் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ கொட்டுச்சுன்ற வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ தெரியும். இப்போ நான் என்னோடய ஹேரை பயோடிக் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் என் ஹேரை வந்து ஒரு மெலிசான ஸ்டோலில் நான் கட்டியிருக்கேன், காட்டன் ஸ்டோல். எப்போவுமே நீங்கள் வந்து காட்டன் ஸ்டோலு இல்லை காட்டனில் தின்னான டவல் வச்சு முடியை கட்டிக்கோங்க. ஏன்னா டர்க்கி டவல் போட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால உங்கள் ஹேர் ஃபாலிகல்ஸ் டேமேஜ் ஆகும், அதனாலேயும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது முடி கொட்டை. இப்போ என்னோடய ஹேரை வந்து நல்லா டேபிள் ஃபேனில் ட்ரை பண்ணிக்கிறேன். பெஸ்ட் வந்து நீங்கள் ஹேர் ட்ரையர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க எப்போவுமே, ஏன்னா அதோடய ஹீட் வந்து உங்கள் ஹேரை டேமேஜ் பண்ணும். பெஸ்ட் நீங்கள் வந்து இது மாதிரி டவர் ஃபேனோ டேபிள் ஃபேன் எதுனாச்சும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. டைரக்ட் சன்லைட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஹேர் அட்லீஸ்ட் 50% வந்து ட்ரையாக இருக்கணும். ஏன்னா வீக்
வெட்டாக இருக்க ஹேர் ரொம்ப வீக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி பெரிய பல் சீப்பு போட்டு நீங்கள் தலையை வாருங்க. நான் தலையை வாரிட்டதுக்கப்புறம் கூட என் ஹேர் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கும். நல்லா ஒரு 90% காஞ்சதுக்கப்புறம் தான் உங்கள் ஹேர் வந்து பேக் டு நார்மலில் வரும். தலையை குளிச்சிட்டதுக்கப்புறம் தலையை வாரினதுக்கப்புறம் என் ஹேர் இப்படி தான் இருக்குது. இதோட நேச்சுரல் ஷைன் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். என் ஹேர் வந்து நான் இன்னும் நல்லா காய வச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி சீப்பு போட்டு வாரிக்கிறேன். எப்போவுமே வந்து சீக்கு எடுக்கிறதுக்கு பெரிய பல் சீப்பு யூஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் வாஷ் என் ஹேர் இப்படி தான் இருக்குது. அவ்வளோதான் காய்ஸ், ப்ராடக்ட் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. இன்னியோட மீம் ஆஃப் த டே பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம சேனலில் வார வாரம் ஒன்று இல்லைனா ரெண்டு மீம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். உங்களோட மீம்ஸ் கூட நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் ட்ராக் பண்ணுங்கள். சி டு சி மீம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள மென்ஷன் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அந்த வீடியோ மீம் ஆர் அந்த மீம் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நான் பேஜில் உங்கள் நேம் மென்ஷன் பண்ணி போடுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் மீம்ன்றதுனால எனக்கு இது நேம் கிடைக்கல, அதனால தான். மற்றபடி உங்களுக்கு உங்களோட பர்சனல் வீடியோவோ இல்லை நீங்கள் பார்த்து ரசித்த மீம் ஆர் வீடியோ எது இருந்தாலும் எனக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக நான் வீக்லி ஒன்ஸ் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், கூடயே உங்கள் மீமையும் போட்டுடுறேன். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எதனாச்சும் டவுட் இருந்தனாலும் இந்த ப்ராடக்ட் பற்றி என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கேட்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன எதனால் பிடிக்கலன்ட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் புது வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் இஸ் லாவண்யா ஷைனிங் ஆஃப். பாய்.